ஆண்டவரே கொஞ்ச நேரம் பாடி அவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நிர்மலகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதத்திலே எழுதியிருக்கிற வார்த்தை இன்றைக்கும் நாம் ஜீவனோடு அமர்ந்து இதை கேட்கிறதை நாம் நினைத்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய உண்மையை எண்ணி மனப்பூர்வமாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களை அவர் பக்கமாய் திருப்பி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவர் நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரை போல இந்த உலகத்திலே யாரும் இல்லை. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாத தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவனாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், நம்மை இதுவரையும் போஷித்துக் கொண்டு வந்திருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற நம்முடைய தேவனை எங்களை பொருட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எந்த நன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த நன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமி எல்லாரிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமி எல்லாரிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. பகலிலும் பாடிடுவே இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தை மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறா உம்மை
கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து கைகளிலிருந்து அவனை நீங்களாக்கி
அவனை ரட்சித்து அவனை விடுவித்து அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எல்லா கண்களும் புறக்கணித்த நாட்களில் ஆண்டவரை அவன் துதித்தது போல எல்லா கண்களும் முன்னாடி அவன் உயர்த்தப்படும் போதும் அவன் தேவனை துதிக்க மறக்கவில்லை. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பத்துல ஆண்டவரை துதிக்கிறதும் பாடுகிறதும் உண்டு. ஆனால் கொஞ்சம் ஒரு டிகிரி முடிக்கும் போது ஒரு ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கும் போது இல்ல ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கும் பொழுது சில அதிகாரங்களை பெறும் பொழுது அவங்க தேவனை பாடுகிறதையும் தேவனை துதிக்கிறதையும் தேவனுக்காக தன் நேரத்தை கொடுக்கிறதையும் மறந்து போகிறார்கள். தன்னை பெருமையாக தன்னுடைய பணத்தை தன்னுடைய பதவிகளை தன்னுடைய பட்டங்களை தன்னுடைய ஸ்தானங்களை அவர்கள் மேன்மையா எண்ணி ரொம்ப பிஸியா இருக்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் இந்த தேசத்துக்கு ராஜாவாக என்று சொல்லி அவன் தன்னுடைய அபிஷேகத்தை அவன் பெருமையா எண்ணவில்லை. அவன் தன் வேலையை தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருந்தான். அவன் அதை நான் இது போல சாமுவேல் வந்து என் அபிஷேகம் பண்ணிருக்கிற நான் இந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டும் அதை குறித்து சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் தனக்கு கொடுத்த அந்த வேலையில அவன் உண்மையா இருந்து அந்த வேலையில ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருந்தான். அவனுக்கான ஒரு நாள் வரும்போது கர்த்தர் எல்லா கண்களும் முன்னாடி அவனை உயர்த்தினான். கோலியாத்தை அவன் வென்ற போது இஸ்ரேவேல் ஜனங்கள் பாடின வரிகள் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார். காரணம் அவனுடைய இருதயம் கர்த்தரை பற்றும் நம்பிக்கையில திடனா இருந்தது. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம் உங்கள் செவிகள் உங்கள் எண்ணங்கள் இன்னைக்கு எவ்வளவாய் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நாம் உயர்த்தப்படுகிற நாளில ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோமா? ஆண்டவரை எண்ணுகிறோமா? ஆண்டவர் செய்த உபகாரங்களை நாம் மறவாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நினைத்து பார்க்கவும் தேவன் ஒருவரே காரணராயிருக்கிறார். உன் சூழ்நிலைகள் எந்த எந்த நிலையில நாம் இருந்தோம் கர்த்தர் எவ்வளவாய் நம்மை உயர்த்திருக்கிறார் கொஞ்சம் எண்ணி பாருங்க. இதை நாம் எண்ணவில்லை என்று சொன்னால் அது நம்மளை காட்டிலும் துர்பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. ஏனால் ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கே சமாதானம், எங்கே நிம்மதி, எங்கே விடுதலை, எங்கே சந்தோஷம் என்று சொல்லி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பணத்தை சம்பாதிச்சால் ஒரு நல்ல ஸ்தானத்துல போய் நின்னா ஒரு நல்ல பட்டங்களை நாம் வாங்கினா இப்படி என்று சொல்லி பல பல காரியங்களை இன்னைக்கு யோசித்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சில யோகா மையத்துக்கு போகிறாங்க, சில பேர் எக்ஸசைஸுக்கு போறாங்க, சில பேர் டிராவலிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி எல்லாம் போனா நான் சந்தோஷமா இருக்க முடியும், இப்படி எல்லாம் போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்னு சொல்லி ஆனால் நீ இருக்கிற இடத்துல அமர்ந்திருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை நீ வெளிப்படுத்தும் போது ஐசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்கள் அவர் இருதயத்தை பூரண சமாதானத்தினால ஆண்டவர் நிரப்புகிறார். நீ ஆண்டவர் உண்மையா நம்பி இருக்கிற அப்படி என்பத ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்னா உயிருதயம் எப்பவுமே சமாதானத்தினால நிரம்பி இருக்கும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சோர்ந்து போகலாம், உடைக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் உன் சோர்வில சத்துவத்தை கொடுப்பார். நீ உடைக்கப்படும் போது ஆண்டவர் உன்னை உருவாக்குவார். நீ சத்துவம் இல்லாத போது, நீ பலனற்று இருக்கும் போது உனக்கு பலன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனால் அவர் உனக்காக அந்த ஓக்கத்தங்களை பண்ணிருக்கிறார், அந்த ஓக்கத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். ஏனால் அவர் உண்மை உள்ளவர். வானமும் பூமியும் கூட அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அது அழித்து போவதில்லை, ஒழிந்து போவது என்ற வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையாய் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல சிந்தித்து பாருங்கள். நாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்கிறோமா? இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறான், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார்.
உம்முடைய நாமத்தை நான் நம்பிடுவேன். உம்மை அல்லாமல் இந்த உலகத்துல யாரை நான் நம்ப போகிறேன்? நீரே உயிர் உள்ள தேவன், நீரே எனக்கு உயிர் தந்த தேவன் என்று சொல்லி இந்த காலவழில நமக்கு ஜீவனை கொடுத்து நம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காமல் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களிலே நமக்கு குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டின கர்த்தர் என் ஆத்மாவே கர்த்தரே துதி என்று சொல்லி காலவழில ஒரு விலையேற பெற்ற ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது நிமித்தமாய் இன்றைக்கு கர்த்தர் உன்னை நீதிமானாய் பார்க்கிறார், கர்த்தர் உன்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறார், கர்த்தர் உன்னை ராஜாக்களாக ராஜாதிகளாக ஆசாரியர்களாக பரிசுத்த ஜனமாக அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக பார்க்கிறார். இவ்விதமான சீரப்பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். உன்னுடைய பாக்கியம் என்னுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிசுத்தமா அதை இந்த உலகம் கொடுக்க முடியாது, அதை உலகத்தில் நாம் கண்டெடுக்கவும் முடியாது. தேவன் அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் மிகவும் உயர்ந்தது. அவருடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் உன்னை உயர வைத்திருக்கிறவர், உன்னை மென்மைப்படுத்திருக்கிறவர். கனம் அந்தஸ்து இந்த உலகம் உனக்கு கொடுக்கலனாலும் அவர் தம்முடைய நாமத்தை கொண்டு உனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள், மகிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதை எண்ணி பார்த்து உயராடை கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவேன். இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க, நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க. ஒருவேளை நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். என் பிரச்சனைகளை என்னை மிகவும் வேதனைப்படுத்துக்கு பிரதர் என்று சொல்லலாம். நான் ரொம்ப கலங்கழிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஆனால் நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி உன் இருதயங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி உன் கண்களை அவருக்கு நேராக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே நாமத்தை நம்பிடுவேன் என்று சொல்லி நாமத்தை போற்றிடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுங்க. அந்த நம்பிக்கை வாழ்க்கையில கண்டிப்பாய் நிறைவேறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை கண்டிப்பாய் நீ அநேகருக்கு சாட்சியாய் சொல்லுகிற காலம் கண்டிப்பாய் வரும். இந்த சிறுமையை கர்த்தர் மாற்றுவார், இந்த எளிமையை கர்த்தர் மாற்றுவார். ஏனால் கர்த்தர் உண்மையில நினைவாக இருக்கிறார். அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடினால அதை அறிந்திருக்கிறபடினால உயர் ஆடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு. உயிர் தந்த தெய்வமே உம்மை அல்லாத பூமி யாரையும் நம்பிடே. உயிர் தந்த தெய்வமே விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது சொல்கிறான், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆம, பழைய பாட்டில் நம்ம பார்க்கும் போது ஒரு காலத்தில் ஆசாரியர்கள், ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள், ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள், ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆனால் புதிய பாட்டில் ஆண்டவர் பேதுரு மூலமா எழுதுகிறார், எல்லாமே ஒரே ஒரு மனுஷனுக்கு, எல்லா ஸ்தானமும் அவரை நம்புகிற மனுஷனுக்கு, அவரால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மனுஷனுக்கு, அவனே ஆசாரியர்களாக அவனே ராஜாக்களாக
அவனை பரிசுத்த ஜனமாக அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்தகார இருளில் இருந்து ஒருவனும் எடுக்க முடியாத சேற்றில் இருந்தும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்திருக்கிறாரே. அவருடைய ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்படல அப்படின்னா இப்ப ஏற்பட்ட ஸ்தானம் உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்காது. இந்த உலகத்துல எந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டு உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானம் மிகவும் விலையேறி பெற்றது. அது விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்தானம். அந்த ரட்சிப்பை எண்ணி இந்த காலவழையில ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என் தூயவர் உமக்கன்றோ. அவரை உயர்த்தி சொல்லுவோமா? தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் எனக்கு துணையாளரே, தேற்றும் தெய்வமே. எந்த வழி போகிறது, என்ன செய்வது, யார் எனக்கு உதவி செய்ய போறாங்க, எப்படி இந்த காரியம் எனக்கு வந்து சேர போகிறது என்று சொல்லி அங்கலாய்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியா? உன் கரத்தை பிடித்தவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அவர் உடைத்து போடுவார். உன்னுடைய பயண மக்கரைக்கு போய் சேருவதற்கு உதவி செய்வார். இந்த காலவழல ஆண்டவரே நம்பிக்கையோடு எனக்கு வழி காட்டும் தீபம் எனக்கு துணையாளரே, என்னை என்றும் தேற்றும் தெய்வமே. அன்பால் பெலத்தா இன்னும் மணல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதனே. உம்மன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதனே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ராஜா உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை அவர்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையில பெருகட்டும்.
பலவீனத்தோடு கேட்பாங்க அப்படினா இந்த காலவுளல உங்களுடைய பலன் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யட்டும் அப்பா சோர்ந்து போயிருப்பாங்க அப்படினா அப்பா உங்களுடைய சத்துமோ அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா தங்களுடைய நாட்களுக்காக தங்களுடைய காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படினா வாய்க்க செய்ய வல்லவர் அப்பா நீர் அவருக்கு பலன் செய்வீரா நீர் அவளுக்கு தைரியத்தை கொடுப்பீரா அவள் வாழ்க்கையில நம்பிக்கை பெருகட்டும் அவள் இருதயம் நன்றியினாலே பொங்கட்டும் இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்க அப்பா நீர் அவளுடைய ஆசீர்வாதத்தோடு விடுதலையாக்கி அவளை சுகத்தை கொடுத்து அவளுடைய தலைகளை உயர்த்துவீராக அப்பா இந்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம் நீங்க எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே